ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய பதிவு வலம்புரி சங்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வலம்புரி சங்குனா என்ன, அது எதற்காக நம்ம வீட்டில் வச்சு வழிபடணும், இதை வழிபட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இந்த சங்கினை பராமரிக்கிற சரியான முறை என்னென்ன அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தினம்தோறும் வந்து சேரும். வலம்புரி சங்கு வீட்டில் வச்சாலே வளமான வாழ்க்கை அமையும் எல்லோருடைய கருத்தும் கூட. வலம்புரி சங்குன்றது ரொம்ப தெய்வீக அம்சம் பொருந்தியது. இந்த வலம்புரி சங்க முறையா பராமரிச்சு பூஜை செய்யறது அவசியமான ஒன்று. ருத்ராட்சம்ன்றது சிவபெருமானோட அம்சமாவே பார்க்கிறோம். அதே மாதிரி சால கிராமம் விஷ்ணுவோட அம்சம். அதே மாதிரி தான் இந்த வலம்புரி சங்கும் மகாலட்சுமியின் அம்சமாவே பார்க்கப்படுது. இந்த வலம்புரி சங்குல நாராயணனும் மகாலட்சுமியும் இணைந்து வலம்புரி சங்குல வாசம் செய்யறதா சாஸ்திரம் சொல்லுது. அதனாலதான் வலம்புரி சங்க நீங்க வாங்கி வீட்டுல வச்சு பூஜை அறையில வச்சிருந்தா உங்களுடைய வாழ்க்கையில செல்வ வளம் கூடும் அப்படின்னு நம்பப்படுது. ஆனா அதை முறையா பராமரிப்பும் செய்ய வேணும். சரி, இப்போ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வலம்புரி சங்க என்ன பண்ணணும்னா, எப்பொழுதுமே ஒரு தட்டி நடில தான் வச்சு அதை நீங்க பூஜை எடுத்துக்கோங்க. முக்கியமா வலம்புரி சங்கு நம்ம வீட்டுல வாங்கும் பொழுது அது நம்முடைய கைக்கு அடக்கமாவே இருக்கணும். நம்ம உள்ளங்கையை விட அதிகமான பெரிய சைஸ்ல நம்ம வாங்க கூடாது. வலம்புரி சங்க எப்பொழுதுமே நறுமணத்தோட வச்சிருக்கணும். அதனால வலம்புரி சங்க நீங்க அபிஷேகம் பண்ணும் போது தண்ணீராலையும் அப்படி இல்லனா பன்னீராலையும் நீங்க அபிஷேகம் பண்ணணும். நீங்க பன்னீரால அபிஷேகம் பண்ணலனா கூட தினந்தோறுமே தண்ணீரால வலம்புரி சங்க கட்டாயம் அபிஷேகம் பண்ணணும். இதற்கு தினமும் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் இட்டுக்கணும். இதனை நீங்க வைக்கக்கூடிய அந்த பொருளுக்கும், அதாவது தட்டாக இருந்தாலும் சரி ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, அதற்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மஞ்சள் குங்குமம் இல்லாம வெறுமனே வலம்புரி சங்க நீங்க வைக்க கூடாது. அது அவ்வளவு நல்லது இல்ல. சிலர் அப்படியே வச்சுட்டு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செஞ்சா அது நம்ம வீட்டுக்கு கஷ்டத்தை தான் கொண்டு வரும். அதனால வலம்புரி சங்குல எப்பொழுதுமே தூசி படியாம பாத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க தட்டுல வைக்கும் போது அது வெறுமனையே தட்டுல வைக்காம மஞ்சளும் அரிசியும் கலந்த இந்த மாதிரி அச்சதைய நீங்க வலம்புரி சங்குக்கு வைங்க. இந்த மாதிரி வச்சுதான் அதற்கு மேல நீங்க வலம்புரி சங்கையே வைக்கணும். இப்படி வச்சதுக்கு அப்புறமா நீங்க இதை எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வைக்கலாம். முக்கியமாக நான் சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, வலம்புரி சங்கை இந்த மாதிரி வச்சுட்டு வாசனை உள்ள மலர்களை அதன் மேல வைக்கணும். சங்கு எப்பொழுதுமே காலியாக இருக்கக்கூடாது. அதுல சிறிதளவு அரிசியோ ஏலக்காவோ பச்சை கற்பூரமோ அப்படி இல்லைன்னா சிறிதளவு பச்சரிசியோ இல்லை இந்த அச்சதியோ அதுல எப்பயுமே இருக்கணும். நீங்க தண்ணி ஊத்தி அதுல வச்சீங்கன்னா தினம்தோறும் அதை நீங்க மாத்துற மாதிரி இருக்கணும். அப்படி உங்களுக்கு மாத்த நேரம் இல்லைன்னா அதுல நீங்க தண்ணி ஊத்தி வைக்காதீங்க. ஏன்னா சங்கு எப்பொழுதுமே நறுமணத்தோட இருக்கணும். அதிலிருந்து எந்த விதமான துர்நாற்றமும் வரக்கூடாது. மகாலட்சுமி வாசம் செய்யற இடம் எப்பொழுதுமே நறுமணத்தோட இருக்கணும். அதனாலதான் நான் இதுல ஏலக்காய், பச்சை கற்பூரம், இதற்கப்புறமா நல்ல வாசனை உள்ள பூக்கள், முக்கியமாக இந்த மாதிரி சிவப்பு நிற பூக்கள், நான் இங்க பன்னீர் பூ தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பூக்களால சங்க எப்பயுமே நீங்க வாசமா வச்சிருந்தீங்கன்னா மகாலட்சுமி உங்களுடைய இல்லத்துல நிரந்தரமா தங்கிடுவாங்க. முக்கியமா உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க வலம்புரி சங்க இந்த மாதிரி வாங்கி உங்க வீட்டுல வச்சிங்கன்னா அதற்கு முறையான பூஜைகள் இந்த மாதிரி பண்ணணும். இந்த அரிசியை தினந்தோறும் நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் மாற்றினால் போதும். இந்த அரிசியை என்ன பண்ணலாம்னா, நீங்கள் செடிகளுக்கும் அப்படி இல்லைனா ஓடுற நீர்லையும் நீங்கள் விட்டுடலாம். வலம்புரி சங்க இந்த மாதிரி முறையாக உங்களுடைய பூஜை ரூமில் வச்சு நீங்கள் பூஜை செய்யும் பொழுது மகாலட்சுமி உங்களுடைய இல்லத்திற்கு நிறைந்த செல்வத்தை தருவாள்.
உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்குமே இதன் மூலமாக ஒரு வழி பிறக்கும். வலம்புரி சங்குல செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படின்றத நான் தெய்வீக எண்ணங்கள்ல வரப்போற பதிவுகள்ல நான் உங்களுக்கு கொடுக்கறேன். தெய்வீக எண்ணங்கள்ல நிறைய ஆன்மீக தகவல்கள் இந்த மாதிரி நான் தினம்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் நீங்க அதெல்லாம் போய் பார்க்கலனா அதையும் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் எல்லாமே கொடுக்கறேன். நீங்களும் உங்களுடைய வீட்டுல இந்த மாதிரி வலம்புரி சங்கை வாங்கி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் பல முன்னேற்றங்களை அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட்லையும் சொல்லுங்க. இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ஆன்மீக தகவலோட நாளை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.